Hey all, welcome to my channel Basic Ingredients. இன்னைக்கு ரெசிபி கேரட் கேக். இது ஒரு ஈஸியான பேக்கிங் ரெசிபி. அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கேரட் பியூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 கேரட்ஸ் எடுத்து பீல் பண்ணி கட் பண்ணி எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் குக் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப கொலக்கொலன்னு குக் பண்ணிட வேணாம். மிக்ஸி ஜாரில் கேரட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் பியூரி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கிங்காக ப்ரீஹீட் பண்ண போகிறோம். அவன் செட்டப்புக்காக நான் இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன். நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் யூஸ் பண்ணணும்னா கேஸ்கட் அண்ட் விசில் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜரில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பர்சனலி நான் அலுமினியம் வெசல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இந்த வெசல் நான் நியர்லி 25 to 30 times யூஸ் பண்ணிட்டேன். கலர் சேஞ்ச் ஆகலை, இன்னும் புதுசு மாதிரி அப்படியே தான் இருக்குது. அதில் 2 கப்ஸ் மாதிரி சால்ட் எடுத்துட்டு ஒரு லேயர் கோட் பண்ணிக்கிறேன். இந்த சால்ட்டும் நான் ஒரு 20 times யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதே சால்ட் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு டைம் பேக் பண்ணும்போதும். அப்புறம் ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே ஒரு ஓட்டை போட்டு தட்டு வச்சுருக்கேன். இது எல்லா குக்கர் கூடவும் ஃப்ரீயாகவே வரும். அது இருந்தால் பாத்திரம் நம்ம வைக்கிற பாத்திரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். மீடியம் ஹீட்டில் 15 minutes ப்ரீ ஹீட் ஆகட்டும். மீன்வைல் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். தேவையான பொருட்கள்: பட்டர் 1/2 கப் எடுத்துருக்கேன், ப்ரௌன் சுகர் 1 கப், எக் 1, வெனிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ், 1 கப் கேரட் பியூரி, மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சால்ட் 1 பிஞ்ச். அதில் 1/2 கப் நம்ம எடுத்து வச்ச பட்டர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி. ஒரு முட்டை சேர்த்துக்கலாம், வெனிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப் சேர்த்துக்கலாம், நம்ம செஞ்சு வச்ச கேரட் பியூரி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் நல்லா பீட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கில் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 to 3 minutes நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகரில் இருக்க சின்ன சின்ன கட்டி இருக்கும், நல்லா உடைச்சிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா 1 கப், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலித்து ஆட் பண்ணிக்கோங்க. சலிச்சாதான் மைதாவில் இருக்க குட்டி குட்டி கட்டி தான் உள்ளே சேராது. எல்லா பொருட்களும் சேர்த்துட்டு ரொம்ப மெதுவாக ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண வேணாம், ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள். ஒரு ஹெவியாக இருக்க சில்வர் வெசல் நான் எடுத்திருக்கேன் கேக் பேக் பண்ணுறதுக்காக. உங்கள்கிட்ட பேக்கிங் ட்ரே இருந்தால் எடுத்துக்கலாம், ஏதாவது டிஃபன் பாக்ஸஸ் இல்லை ஹெவியாக இருக்க சில்வர் வெசல் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கேக் நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக பட்டர் சேர்த்துருக்கேன். எல்லா பக்கத்துலேயும் வெசலோட எல்லா பக்கத்துலேயும் பட்டர் சேர்த்துக்கோங்க. கேக் பேட்டர் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க சர்ஃபேஸை. முக்கியமாக அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி 4 to 5 times டேப் பண்ணிட்டு வைங்க. அப்படின்னா தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் உள்ளே இருக்காது. நம்ம அவனில் வச்சிடலாம்.
வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப கம்மியாக வச்சுட வேணாம். அந்த ஃப்ளேம் வந்து விசிலோட பாட்டமாக டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 22-25 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு. நான் கேக் ரெடி ஆகிடுச்சா செக் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கத்தி எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்துங்க. நல்லா ஒட்டாமல் வரணும். சின்ன மாவு கூட அதில் இருக்கக்கூடாது, ஒட்டாமல் வரணும் எதுவுமே. கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்கும், கேர்ஃபுல்லாக வெளியே எடுங்க. வெளியே எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கூல் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கத்தி வச்சு கேக்கோட ஓரங்களை எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நான் தட்டவும் கூட இல்லை, ஆனால் ஒட்டாமல் அப்படியே அதுவே கீழே வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் கேக் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம் இப்படியே கூட. ரொம்ப சாஃப்டாக வந்துச்சுங்க, ரொம்ப நல்லா வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் க்ரீம் சீஸ் ஐசிங்கோடு சர்வ் பண்ணேன். ரொம்ப எம்மியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.